ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரவீனா. சில படங்கள் தியேட்டர்ல வர்றது வெளியே தெரியவே தெரியாது. சிறிய பட்ஜெட் படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறதே ரொம்ப திண்டாட்டமா இருக்கிற சூழ்நிலையில ஒரு சில படங்கள் வந்துருது. ஆனாலும் ஏற்கனவே பார்த்து பழகிய சில முகங்களுக்காக படம் பார்க்க தோணலாம். இப்போ ரீசெண்டா 6ஆம் அத்தியாயம் வந்திருக்கு. அத்தியாயம் படைக்குமான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் அத்தியாயத்துல நடிகர் தமன் ஒரு விசித்திரமான மனிதர். ஏதாவது ஒரு ஆபத்து நிகழ போகுது அப்படின்னா அவருக்கு முன்கூட்டியே காட்சிகளா அந்த நிகழ்ச்சியெல்லாம் ஓடும். இதனால அவர் குடும்பத்துல பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால மனநல மருத்துவர்கிட்ட அவரை சந்திக்க கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க நடக்கிறதோ வேறு. ரெண்டாவது அத்தியாயத்துல சாலையோர சிக்னல்ல பொருட்கள் விற்கிற சிறுமியை ஒருத்தர் தன் கூட அழைச்சிட்டு போறாரு. அந்த பொண்ண அடையவும் நினைக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு பின்னாடி என்ன ஆச்சு? மூன்றாம் அத்தியாயத்துல கோலிசோடா கிஷோர் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா தங்கியிருக்காங்க. கிஷோர் ஒரு பொண்ணு மேல காதல் கொண்டு தன்னோட காதலை வெளிப்படுத்த போறாரு. இங்கேயும் ஒரு ட்விஸ்ட். நாலாவது அத்தியாயம்ல ராஜா ராணி சீரியல் கார்த்திக் தன்னோட மாமா வீட்டுக்கு விருந்தாளியா போறாரு. ஸ்கிரிப்ட் எழுதுறதுல ஆர்வமா இருக்கிற அவரு தனிமையில உட்கார்ந்து தன்னோட வேலையை செய்ய நினைக்கும் போது ஒரு அமானுஷ்ய அனுபவம் நடக்குது. ஐந்தாவது அத்தியாயம்ல ஆபீஸ் சீரியல் நடிகர் திருமணத்துக்காக வரன் தேடுறாரு. பொண்ணுங்களை சந்திக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு சக்தி அவர் வாழ்க்கையில விளையாடுற மாதிரி ஒவ்வொரு முறையும் தோக்குறாரு. ஆறாம் அத்தியாயம்ல நடிகர் வினோத் கிஷன் ஒரு தீவிர புக் பிரியரா இருக்காரு. படிக்கும் போது தனக்குள்ள கிடைக்கிற அனுபவத்தை ஓவியமா தீட்டுறதுல அவ்வளோ பெரிய ஆர்வம் அவருக்கு. தனக்கு வர ஓவிய ஆர்டரை முடிக்கிற வேலையில ஏதோ ஒரு விஷயம் அதை முடிக்க விடாம தடுக்குது. இப்படி 6 அத்தியாயங்கள்ல கடைசியில அவங்க என்ன ஆனாங்க, எதனால அவங்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்றதுதான் படத்தோட மீதி கதை. நடிகர் தமன் தான் முதல் அத்தியாயத்தோட சூப்பர் ஹீரோ. அவருக்குள்ள இப்படி ஒரு வித்தியாசமான அனுபவமா அப்படின்னு கேட்கற அளவுக்கு படத்துல இருக்கும். ஆனா அவருக்கு தோன்றது எல்லாமே ஆலோசினேஷன் அப்படின்னு சொன்னா அது பொருந்தாது. நடிகர் கிஷோர் ஒரு சின்ன ரோல் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஆனா காதல் தோல்வி ஒரு பக்கம், நண்பர்களோட சதி மறுபக்கம்னு மாட்டிக்கிறாரு. கடைசியில அவருக்கு இப்படியா அப்படின்னு கொஞ்சம் திணற வைக்கிற மாதிரியே இருக்கு. நடிகர் ராஜா ராணி கார்த்திக்கு சிறிய காட்சிகள் தான். ஆனா இவருக்கு நடக்கிறது அமானுஷமா இல்ல அதிசயமானு மன பிரம்மையா என படத்துல பாருங்க தெரியும். இவரோட ரோல் கொஞ்சம் ஓகே தான். நடிகர் வினோத் கிஷன் சமீபத்துல இது மாதிரி கேரக்டர் ரோல்ல நல்லாவே நடிச்சிருந்தாரு. சின்ன வயசு சூர்யாவும் அஜித்துக்கு தம்பியாவும் நடிச்சவராச்சே, நல்லா தான் நடிப்பாரு. ஆபீஸ் சீரியல் நடிகரோட காட்சிகள் படத்துக்கு கொஞ்சம் காமெடித்துவத்தை கொடுத்துருக்கு. அவர் காமெடி செய்யாம இயல்பா பேசுற போல இருந்தாலும் பாக்குற நமக்கு இயல்பாவே சிரிப்பு வந்துடும். அதுலயும் அவருக்கு வந்த சாபம் நாய் பழுப்பு தான். இந்த படத்துல என்ன பிளஸ்ன்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் அத்தியாயம் நல்ல என்டர்டைன்மெண்ட்டான படம். அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு உள்ளுக்குள்ள கேட்க வைக்கிற அளவுக்கு இருக்கும். ஹாரர் படத்துக்கான ஏத்த மாதிரியான பேக்ரவுண்ட், புரியும்படியான காட்சிகளை நகர்த்திருக்காங்க. ஆசிக் பிரியாணி கிடைக்கலனாலும் அம்மா உணவகம் சாப்பாடாவது கிடைக்கட்டுமேனு சொல்ற பஞ்ச் ஸ்பார்க். இந்த படத்துல என்னென்ன மைனஸ்னு கேட்டீங்கன்னா, இயக்குநர்கள் மற்ற 5 அத்தியாயங்கள்ல ஆழமான விஷயங்களை கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். பாடல்கள் இல்ல, ஆனாலும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டா வச்சிருக்கலாம். கிளைமேக்ஸ்ல இன்னும் பிளான் தேவை. மொத்தத்துல 6 அத்தியாயம் எது மாதிரியும் இல்லாத புது மாதிரி. இந்த ரிவ்யூல நான் எதையாவது மிஸ் பண்ணிருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல என்கிட்ட சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி ரிவ்யூஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.